பாடுகிற மக்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சூழலில் மிக முக்கியமாக நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது ஒரு அதல பாதாளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அன்றாடம் தங்களுடைய சீவியங்களை நடத்த முடியாதவர்களாக மாறியிருக்கிறார்கள். எரிபொருட்களின் விலை உச்சத்தை தொட்டிருக்கிறது. உணவு பண்டங்களுடைய விலைகள் நாளாந்தம் அன்றாடம் காய்ச்சி சாப்பிடுகின்ற மக்களுடைய வாழ்க்கையில் பெருத்த அடியை அடித்திருக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து இந்த மக்களுடைய வாழ்க்கை என்பது எதிர்காலம் இந்த மனிதை வாழ முடியுமா என்கிற ஒரு கேள்விக்கு உட்படுத்தியிருக்கிறது. கொரோனா நோய் இந்த நாட்டை ஆட்கொண்ட பொழுது 2019-20களிலே இந்த அரசாங்கம் கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசிகளையோ அல்லது சர்வதேச சமூகத்தோடு இணைந்த வகையில் அதற்கான தடுப்பு வகைகளையோ கையாளாமல் வெறும் பாணி மருந்துகளையும் மந்திர ஜாலங்களையும் தண்ணீரை கொண்டு ஆற்றிலே ஊற்றுகின்ற வித்தைகளையுமே இந்த மக்களுக்கு சொல்லி வந்ததே தவிர அதனை ஒரு மருத்துவ ரீதியாக உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுறுத்தல்களை ஏற்றி நடக்கின்ற ஒரு நாடாக இலங்கை இருக்காதபடியால் பிற்பட்ட காலத்திலே அதனை உணர்ந்து அந்த மருந்து வகைகளை கொள்வனவு செய்ய முற்படுகிற பொழுது உலக சந்தையிலே டொலருக்கான பெறுமதி மிக அதிகமாக மாறியிருக்கிறது. அதனால் ஒரு தடுப்பூசிக்காக முதலிலே செலவழிக்கப்பட்ட பணத்தை விட இப்பொழுது டபுள் மடங்கு அல்லது 3 மடங்கு அளவான பணத்தை தடுப்பூசிக்கு செலவழிக்க வேண்டிய நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய இந்த திட்டமிடப்படாத நடவடிக்கைகள் எதிலையுமே பரிச்சயம் இல்லாத நடவடிக்கைகள் இலங்கையை மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவுக்குள் தள்ளியிருக்கிறது. அதனால் தான் அந்த நோயை கூட பூரணமாக கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனை விட இங்கு வாழுகின்ற மக்களுடைய பொருளாதாரத்தை கருத்திலே கொண்டு ஆரம்பத்திலேயே பல கட்சி பிரமுகர்கள் பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் சர்வதேச நாணய நிதியத்தை நாடி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டமைப்பதிலே ஒரு பாங்குக்கு ஒரு வகையான முன்னேற்றத்துக்கு வாருங்கள். ஏனென்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே உற்பத்தி இல்லை, இறக்குமதிகளிலேயே அரசாங்கம் தங்கியிருக்கிறது. ஆகவே சர்வதேச நாணய நிதியத்தோடு பேசி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதற்கான நடைமுறையை கையாளுங்கள். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய வாசலை நாங்கள் தொடமாட்டோம், அவர்களோடு பேச மாட்டோம் என்று சொன்ன அரசாங்கம் இப்பொழுது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கதவுகளை தட்டுகிறார்கள், அவருடைய வாசல்களிலே போய் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் எதையும் செய்ய முடியாது என்று ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை இலங்கையினுடைய சரியான பொருளாதார கொள்கை இல்லை, இலங்கையினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் இல்லை, சரியான பொருளாதார ஆலோசகர்களுடைய கருத்துக்களை இலங்கை அரசாங்கமும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் கேட்காமல் ஒரு இராணுவ பிரசன்னத்தோடும் இராணுவ தளபதிகளை நியமனம் செய்வதோடும் தன்னுடைய அமைச்சுக்களை நடத்தியதன் விளைவு இந்த நாடு இன்னும் அதல பாதாளத்துக்கே போயிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் சர்வதேச நாணயத்தின் நிதியத்தை நாடியிருக்கிறார்கள். இப்பொழுதாவது அவர்கள் நாடியிருப்பது ஓரளவுக்காவது சில முன்னேற்றங்களை தரக்கூடும் என எதிர்பார்க்கலாம். பசளையை ஓர் இரவிலே தடை செய்தார்கள், அதற்கு பல நாடுகள் குறிப்பிட்டன, நிபுணர்கள் சொன்னார்கள் அதனை படிப்படியாக மெல்ல மெல்ல செய்யுங்கள், இங்கிருக்கின்ற மக்களுடைய ஒரு நீண்டகால பழக்கத்தில் இருக்கின்ற விவசாய நடவடிக்கையை ஒரு இரவிலே மாற்ற முடியாது. அந்த சேதன பசள முறைக்கு கொண்டு வருவதானால் இயற்கை பசளையிலே தான் விவசாய உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டுமானால் அதனை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களாக கொண்டு வாருங்கள், அதற்கான மாற்றீடுகள் பற்றி சிந்தியுங்கள் என்று பல முறை சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் காதலே விழுத்தாமல் ஒரு இரவிலே கொண்டு வந்த திட்டத்தால் இம்முறை உள்நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி வகைகள் அனைத்துமே மிக பாரிய அளவில் அதனுடைய விளைச்சல் கொண்டு இருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 50 மூடை வெட்டுகின்ற இடத்திலே 5 மூடை வெட்டியிருக்கிறார்கள். அதனால் தான் கோதுமை மாவின் விலை 35 ரூபாய் 40 ரூபாவாக கிலோவுக்கு விலையேறி இருக்கிறது. பானின் விலை 30 ரூபாவால் விலையேறி இருக்கிறது. பஸ் போக்குவரத்தினுடைய அடிப்படை டிக்கெட் 30 ரூபாவுக்கு மேல் ஏறி இருக்கிறது. இங்கே எரிபொருட்களின் விலை 70 ரூபாய் 80 ரூபாய் 90 ரூபாக்களை ஒரு லிட்டருக்காக தாண்டி இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் சுமக்க முடியாத சுமைகளாக மாறியிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கை நடவடிக்கைகள் தொடர்பிலே அரசாங்கம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லையென்றால் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் நடைபெறுகின்ற போரும் சரி அல்லது இந்த உலக பொருளாதார மந்த நிலைமைகள் எரிபொருள் பிரச்சனைகளை எல்லாம் காரணமாக இலங்கை இன்னும் பாரிய பொருளாதார சிக்கலுக்குள் தன்னுடைய நிலையை தள்ளி செல்லக்கூடிய ஒரு சூழலும் திட்டமிடப்படாத அறிவு பொருளாதார அறிவு ஆற்றல் இல்லாத ஒரு அரசியல் தலைவர்களை கொண்ட நாடாக இந்த நாடு அடையாளப்படுத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஜனாதிபதியுடனான தமிழ்தேச குழுவுடைய பேச்சுக்கு டெலோ வெவ்வேறான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறது. தமிழக கட்சியினுடைய இன்றைய நிலைப்பாடு வாராக இருக்கிறது. ஏனைய பங்காளி கட்சிகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்? இன்று பத்திரிகைகள் செய்திகளை காலையிலே பார்வையிட்ட பொழுது சம்பந்தனையா குறிப்பிட்டிருக்கிறார், நாங்கள் ஜனாதிபதியோடு திட்டமிட்ட வகையிலே எங்களுடைய பேச்சுக்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று. ஆகவே இது கட்சியினுடைய தலைமை தெளிவுபடுத்தி இருக்கின்ற ஒரு விடயம். அதனால் ஏனையவர்களுடைய கருத்துக்கள் அல்லது யாராவது கூட இருக்கின்ற கூட்டு கட்சியினுடைய கருத்துக்களுக்கு நாங்கள்
எ த ி ர ் க ் க ர ு த ் த ு க ் க ள ை சொல்லி இன்னும் எங்களுக்கு இடையில் இருக்கின்ற இடைவெளிகளை அதிகரிப்பதற்கு அப்பால் சந்திப்பு நடைபெறும் அந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமாக இந்த காணி அபகரிப்புகள் மகாவலி அதிகார சபை மற்றும் தொல்பொருள் திணைக்களம் வனலாகா வனஜீவராசிகள் திணைக்களம் இவற்றால் தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுதல் தமிழ் மக்கள் வாழ முடியாத ஒரு துன்பாக்கிய சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது இதோடு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் கடந்த மாதம்ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் செய்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த விடயங்களை முன்வைக்கின்ற ஒரு கூட்டமாக இது அமையும் என்றுதான் நான் கருதுகிறேன்